குடும்பங்கள் நிறைந்த த்ரில்லர் திரைப்படம் கார்பன். உங்கள் PS வேல்யூ ஓடிடி ஆப்பில். தத்துவார்த்த அரசியலை பின்னணியாக கொண்டு பின்னர் தேர்தல் அரசியலுக்கு வரக்கூடிய கட்சிகள் எதுவாக இருந்தாலுமே, என்னதான் அரசியல் களத்தில் தேர்தல் களத்தில் எலக்டோரல் பாலிட்டிக்ஸில் அவங்க ப்ளே பண்ணாலும், அவங்க அறிவிப்புகள் பாப்புலிஸ்டிக்காக இருந்தாலும், ஐடியாலஜிக்கலாக தங்கள் நிலைப்பாட்டை எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ அங்கெங்கெல்லாம் நிலைநிறுத்துவது உலகளவில் எல்லா அரசியல்வாதிகள் பார்க்குறோம். அப்படி பாரதிய ஜனதா கட்சியினுடைய தத்துவார்த்த அரசியலை திருப்திப்படுத்துவதற்கான ஏற்பாடு இது அப்படின்னு எடுத்துக்கலாமா? அதாவது இன்றைய சூழ்நிலையில் நீங்கள் சொல்கிறது சரிதான். இன்றைய சூழ்நிலையில் இந்தியா அலையன்ஸ் வந்து அவங்களாட்டு வந்து தங்களுக்குள்ள முரண்பாட்டை அதிகரிக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்தி சமஸ்கிருதம் அந்த அலையன்ஸ் ஒரு கான்ஸ்டிடியூண்டோட ஒரு இளைஞரணி தலைவர் பேசின சனாதனம், இந்தியா பாரத் இந்த விஷயங்களை முன்னெடுத்து இந்தியா அலையன்ஸ்ல உள்ள கட்சிகள்கிட்ட உள்ள முரண்பாடை ஹைலைட் பண்றது பாஜகவுக்கு ஸ்ட்ராட்டஜி. முதல்ல அமித்ஷா வந்து இந்திக்கு ஆதரவாட்டு பல விஷயங்களை பேசினாரு, தொடர்ந்து வந்து ப்ரோ இந்தியாட்டு நிறைய விஷயங்களை பேசினாரு. அதற்கு இந்தியா அலையன்ஸ்ல இருந்து ரியாக்ட் பண்ணதுல முதன்மையா ஹார்டா ரியாக்ட் பண்ணது முக ஸ்டாலின் அவர்கள் மட்டும்தான். அதே அதுக்கு அடுத்தபடியா சமஸ்கிருதத்தை பற்றி மோடி அவர்கள் முதல் வந்து ஒரு பெரிய ட்விட்டர் போட்டு ப்ரோ சான்ஸ்கிரிட்ங்கிற புள்ளியில அந்த சான்ஸ்கிரிட் தொடர்புடைய சமூகங்கள் வந்து தனக்கு இந்தியா ஃபுல்லா பேக் பண்ணுவாங்கங்கிற நம்பிக்கையில ஒரு ட்விட்டர் போடுறாரு. அதற்கு வந்து காங்கிரஸ்ல இருந்து மற்றவங்களை வந்து எதிர்வினை ஆற்றவில்லைங்கிறது நமக்கு எல்லாமே தெரியும். மற்றபடி தமிழ் மண்ணில் காலங்காலமா எல்லாருமே வந்து சனாதன எதிர்ப்புங்கிற ஒரு புள்ளி தமிழ் மண்ணுக்குள்ள பெருமளவு இருக்கக்கூடிய ஒரு இதை இயல்பாகவே திமுக இளைஞரணி தலைவர் பேசும் போது அதை இந்திய அளவுல வந்து இந்திய அலையன்ஸ் உள்ள கட்சிகளே வந்து நாங்க எல்லாம் எங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அமித்ஷா வந்து அதை வந்து ஒரு பெரிய இஷ்யூவாட்டு ஆக்கிட்டாரு. இப்பவும் இந்தியாங்கிற புள்ளிய வந்து பாரத்ங்கிற இதை அவங்க எடுக்கிறாங்கன்னா இந்தியா தட் இஸ் பாரத், நம்ம நடமாடும் பல்கலைக்கழகம் நாவலர் நெடுஞ்செழியன் அழகா சொல்லுவார் தட் இஸ் யூபி. அதாவது தட் இஸ் யூபின்னா இந்த இடத்துல பாரத்னு சொல்றத ஏற்றுக்கொள்ளக்கூடியவங்க வடமாநில மக்கள் வடமாநில கட்சிகள் அவங்க இதற்கு வந்து எதிர்வினை ஆக்க மாட்டாங்க. சோ இந்தியா அலையன்ஸ்ல உள்ள ஒரு சமாஜ்வாடி கட்சியோ ஒரு ராஷ்டிரிய ஜனதா தளோ வந்து பாரதிய லோக்தள்ங்கிற சரண் சிங் ஜியோட கட்சியில உள்ள அவருடைய தொண்டர்கள் தான் வந்திருக்காங்க. அவங்க வந்து இதுக்கு ரியாக்ட் பண்ண மாட்டாங்க பெரிய அளவுல. அதே மாதிரி காங்கிரஸும் இந்த பாரத்ங்கிறத எதிர்க்க மாட்டாங்க. இந்த பின்னணியில திமுக நீங்க அதாவது அவங்களுடைய ஐடியாலஜிக்கல் சாட்டிஸ்பாக்ஷனை தாண்டி இவங்களுக்குள்ள ஒரு ஐடியாலஜிக்கல் ரிஃப்டை உருவாக்குறதுக்குன்னு சொல்றீங்க. ஆனா இன்னைக்கு காலை முதல்ல ஜெயராம் ரமேஷ் காங்கிரஸ் கட்சியின் ஜெயராம் ரமேஷ் தான் இந்த இஷ்யூ வெளிக்கொண்டு வர்றாரு. மம்தா பானர்ஜி கண்டனம் தெரிவிக்கிறாங்க. ஆர்ஜேடியிலிருந்து எதிர்ப்பு வந்திருக்கிறது. ஆர்ஜேடியுடைய எம்பி எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாரு. தொடர்ச்சியாக சற்று முன்பு வரைக்கும் கூட இதற்கான எதிர்ப்பு இந்தியா கூட்டணி வந்துட்டு தானே இருக்கு. இல்ல, இந்தியா கூட்டணில இருந்து வரக்கூடிய எதிர்ப்பு பாஜகவுக்கு ஆட்டிடியூடா தான் எதிர்ப்பாங்களே தவிர பாரத்ங்கிற வார்த்தையை எதிர்க்க மாட்டாங்க. சோ அல்டிமேட்லி அவங்க இந்திய எதிர்க்க மாட்டாங்க. இந்த நேரத்துல ஏன் இந்தியன்னு கேட்பாங்களே தவிர திடீர்னு ஏன் 8 வருஷம் இல்லாத சமஸ்கிருதத்தோட இந்தி சமஸ்கிருதம் சனாதனம் பாரத் இந்த நாலு இஷ்யூவுமே வந்து அவங்க சீட் கன்வெர்ட் பண்ணக்கூடிய கான்சன்ட்ரேட் ஆன ஏரியாக்கள்ல லாபம்னு நினைக்கிறாங்க. சீட் கன்வெர்ட் பண்ணாத ஏரியாக்கள்ல தமிழ்நாடு போன்ற ஏரியாக்கள்ல அதை பத்தி பெரிய அளவு அவங்க அக்கறைப்படல. எதிர்கட்சிகளை சித்தாந்த ரீதியில் பிளவுபடுத்தி அதன் மூலமாக வலுவிழக்க செய்வது அப்படிங்கிற அந்த ஒரு கருத்தியலுக்குள்ளதான் நீங்கள் வலியுறுத்துறீங்க. ஆனால் அதற்கான சாத்தியக்குறளே இல்லை அப்படின்னு கனிமல் அவர்களும் சரி சுதா அவர்களும் முற்றிலுமாக அதை வந்து மறுக்கிறாங்க. ஆனால் ஒரு ஷார்ட் டேர்ம் ரெண்டு ஆங்கில் இதை சொல்லப்படுது. இது ஒரு ஷார்ட் டேர்ம் டைவர்ஸிஃபை பாலிடிக்ஸ் இல்லை திரு ரஞ்சித் குமார் மாதிரியான ஆதரவாளர் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு லாங் டேர்ம் பிளானுக்கான சிக்னல்ஸ் அப்படிங்கிறாங்க. நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? கனிமொழி தமிழகத்தைச் சேர்ந்த ஒரு மாநிலங்களவை உறுப்பினர், சுதா ஒரு நேஷனலிஸ்ட் மைண்ட் உள்ள தமிழகத்தைச் சேர்ந்த ஒரு காங்கிரஸ் உமன் லீடர், இவங்க இந்த ஸ்டாண்டு தான் எடுத்து பேச முடியும். பட் இதே ஸ்டாண்ட பாரத் இந்தியா விஷயத்துல
வட இந்தியாவில் உள்ள கட்சிகளும் அந்த கட்சியோட தலைவர்களும் பேச மாட்டாங்க. இந்த இடத்துல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பொலிட்டிஷியன் ஆட்டு மதிப்புக்குரிய சுதா அவர்கள் மாதிரி கோபப்படாம டி ஆர் பாலு அவர்கள் வந்து கான்ஸ்டியூஷன்லே பாரத் இருக்குதுங்கிற கருத்தை அவர் சொல்றாருன்னா, அவர் வந்து இந்த இஷ்யூல பிஜேபி தூக்கி போட்டிருக்க இஷ்யூல தங்களோட இந்தியா அலையன்ஸோட மற்ற கான்ஸ்டியூன்ஸுக்கு அவங்க மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய சிக்கல் அவருக்கு புரியுது. அதற்காக ஒரு புரிந்துணர்வு உள்ள ஒரு அரசியல்வாதியாக இது நமது அரசியல் சட்டத்திலே பாரத் இருக்குதுன்னு சொல்லி அதை ரொம்ப லோக்கி ப்ரொஃபைல் பண்ணி அதை அண்டர் பிளே பண்றக்கூடிய இதே டி ஆர் பாலு அவர்கள் வந்து தமிழ்நாட்டில் ஒசிபரசாட்டு கனிமொழி இவங்க மாதிரியும் சுதா மாதிரி இருக்க வேண்டிய சூழ்நிலையில நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு டி ஆர் பாலு வந்து உண்மை. ஒரே ஒரு சின்ன நினைவூட்டல் வரலாற்றில் எடுக்கிறேன், மண்டல் கமிஷன் ஒரே நிமிஷம் முடிச்சிருக்கேன். சார்ந்தும் மண்டல் கமிஷன் சார்ந்தும் சோசியலிஸ்டிக் அரசியல் கட்சிகளுடைய பாலிட்டிக்ஸாக இருந்தும் ரொம்ப நல்லா பேசக்கூடிய நபர் நீங்கள். அப்போ எந்த இடத்துலையும் நம்ம ஒட்டுமொத்தமாக வட இந்தியான்னு ஒட்டுமொத்தமாக பிரிச்சிடும் அப்படி இல்லை. நீங்கள் வந்து பீகாரில் தொடங்கி இந்த பக்கம் மேற்கு வங்கம் வரைக்கும் அரசியல் கட்சிகள் நிலைப்பாடு என்பது கிட்டத்தட்ட இங்கே இருக்கக்கூடிய திராவிட அரசியலினுடைய பிரதிபலிப்பில் பல இடத்துல பார்க்குறோம். நீங்கள் அது ஃப்ரீ டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்கீம் அரிசியாக இருக்கட்டும், இல்லை பல வெல்ஃபேர் ஸ்கீமாக இருக்கட்டும், இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமாக சென்ட்ரல் இந்தியா நோக்கியும் வந்து கொண்டே இருக்கிறது. இந்த வீச்சு அங்கே இருக்கும்போது இந்த தேசிய உணர்வு சார்ந்த விஷயங்கள்லையும் தென்னிந்தியாவினுடைய வீச்சு ஏன் இருக்காதுன்னு முடிவுக்கு வர்றீங்க, மாற்றம் நிகழாதுன்னு முடிவுக்கு வர்றீங்க? நிச்சயமா 10% எடுத்துக்கோங்க, 10% ரிசர்வேஷன்ல மோடி கொண்டு வந்தாரு. அந்த மூணு ஸ்டேட் எலெக்ஷன் தோல்வி அடைஞ்சதும் நீ ஜெர்க் ரியாக்ஷன் மாதிரி எம்ஜிஆர் வந்து பொருளாதார அடிப்படையை சொல்லிக்கிட்டு 31-50 ஆக்குன மாதிரி தான் இவரு மோடியும் கொண்டு வந்தாரு. அதை ராகுல் காந்தி வரவேற்றாரு. இந்த அளவும் பிரின்சிபிள்டா அதை எதிர்க்கக்கூடிய ஒரு கட்சி பெரியார் சொன்ன மாதிரி ஜஸ்ட் சோசியலி எஜுகேஷனலி பேக்வர்டுங்கிற இதுல உள்ள லெவல்ல முக ஸ்டாலின் அவர் தான் இருக்கிறாங்க. சோ டிஃபரன்ஸ் அதுல இருக்குது. சிபிஎம் வரவேற்றாங்க. சோ இந்த மாதிரி கண்டென்ஷியஸ் இஷ்யூஸ பிஜேபி வந்து முன்னெடுப்பாங்க. அதுல ஒண்ணுதான் இந்த பாரத். பாரத் நீங்களே சொன்னீங்க, பாரதிய ராஷ்டிரிய சமிதினி வந்துதான் தெலுங்கானாவில் ஒரு கட்சியே அகில இந்திய போகும்போது தன் பேரை வைக்குது. ஆனா தமிழ்நாட்டில் உள்ள எம்ஜிஆர் வந்து இந்திய அகில இந்தியா நாட்டோட முன்னேற்ற கழகம்னு வச்சாரு. சோ தெலுங்கானாவுக்கும் தமிழ்நாட்டுக்குமே இந்தியா பாரதத்துல வந்து டிஃபரன்ஸ் இருக்குது. இன்னும் சொல்ல போனா பாஜகவுக்கு முன்னாடி இந்த பாரதியம் பாரத் இந்தி இதெல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசினது அன்னைக்கு ஜனசங்கை விட பலமா இருந்த சரண் சிங் ஜி தான். அவரோட சீடர்களான அகிலேஷ் யாதவும் தேஜஸ்வி யாதவும் தான் இங்க முக்கிய தலைவராட்டி இருக்கிறாங்க. சோ இந்த இஷ்யூ ஒரு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வந்து இந்தியா அலையன்ஸ்க்குள்ள உருவாக்குன்னு பிஜேபிக்கு தெரியும். அதாவது இந்தியா அலையன்ஸ்ல இருந்து யாரும் வெளியேறதுக்குள்ள வாய்ப்புகள் எல்லாம் குறைவுதான். ஆனா அவங்களோட கான்ட்ராடிக்டிய வந்து பாஜக ஹைலைட் பண்ணுவாங்க. பெங்களூர்ல கூடும் போதும் பாட்னால கூடும் போதும் பேசாம இருந்த பாஜக மும்பையில கூடும் போது வந்து RSS பற்றி இவர் ராகுல் காந்தி பேசினதை எதிர்த்து பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணாங்கன்னா அது வந்து சிவசேனாவுக்கு நெருக்கடி. சிவசேனா என்ன சொல்றாங்கன்னா RSS தலைவர் தேசபக்தர் இல்லைன்னா இந்த நாட்டுல யாருமே தேசபக்தர் இல்லை, அவரை விட மீறி யாருக்கும் தேசபக்தி இல்லைங்கிறத சிவசேனா சொல்றாங்க. இந்தியா அலையன்ஸ்ல ஒரு பெரிய கான்ஸ்டியூஷன் சிவசேனாவின் கருத்து அது. இந்த மாதிரி இந்தி சமஸ்கிருதம் சனாதனம் பாரத் இந்தியா எல்லா இஷ்யூலையும் உள்ள விஷயங்களை ஹைலைட் பண்ணி இவங்களுக்கு அரசியல் ரீதியா வந்து ஒரு இக்கட்டை கொடுப்பாங்க. இது நடக்கத்தான் செய்யும். இன்னும் பல இஷ்யூஸ இந்த மாதிரி எடுத்துட்டு வருவாங்க.